வணக்கம் திசைகளின் ஐந்து மணிச் செய்திகள் இந்திய நபர் சுட்டுக்கொலை கடா சுங்கைப்பட்டாணி தமான் இந்தான் சாலை செமிக்ஷி விளக்கு அருகில் இந்திய ஆடவர் ஒருவர் இன்று சுட்டு கொலை செய்யப்பட்டார் இச்சம்பவம் இன்று மதியம் பனிரண்டு முப்பது மணி அளவில் நிகழ்ந்தது புக்கிட் சலாம்பாவை சேர்ந்த முரளி சண்முகம் என்பவரே மிக நெருக்கமான அளவில் சுட்டுக் கொல்லப்பட்டார் இச்சம்பவத்தில் அவருடன் இருந்த அவரின் மனைவி மகன் மற்றும் நண்பர் ஒருவர் இன்றி உயிர் தப்பினர் இரண்டு மோட்டார் சைக்கிள்களில் வந்த முகமூடி அணிந்த நான்கு நபர்கள் இந்த தாக்குதலை நடத்தனர் சாலைக்கு முன்புறம் உள்ள ஒரு கடையில் உணவறிந்துவிட்டு முரளி அவரின் மனைவி மகன் மற்றும் நண்பர் ஒருவர் தங்கள் வாகனத்தை நோக்கி வந்து கொண்டிருந்த போது இந்த பயங்கர சம்பவம் நிகழ்ந்துள்ளது முகமூடி அணிந்திருந்த நான்கு நபர்களில் ஒருவன் மோட்டார் சைக்கிளில் இருந்து கீழே இறங்கி வாகனத்தின் கதவை திறக்க முற்பட்ட முரளியை தலையிலேயே துப்பாக்கியால் சுட்டதாக கூறப்படுகிறது அந்த நால்வரும் முகமூடி மற்றும் கையுறைகளை அடைந்திருந்ததால் முரளியை யார் சுட்டது என்பது தெளிவாக பார்க்க முடியவில்லை என்று சம்பவத்தை நேரில் பார்த்ததாக கூறப்படும் சாட்சி ஒருவர் தெரிவித்துள்ளார் என்று சீன பத்திரிகை செய்தி கூறுகிறது முதலில் யாரோ பட்டாசு வெடிப்பதாக உணர்ந்தோம் ஆனால் துப்பாக்கி வேட்டு சராமாரியாக கேட்டதை தொடர்ந்து பதறிப்போனோம் என்று அந்த சாட்சி கூறுகிறார் உயிரிழந்த முரளி வழக்கமாக மதிய உணவு அறந்துவதற்கு வாரத்திற்கு ஒருமுறை தமது குடும்பத்தினருடன் அந்த கடைக்கு வருவது வழக்கம் என்று கூறப்படுகிறது துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் நிகழ்ந்த அடுத்த சில மணி நேரத்திலேயே விசாரணைக்கு ஏதுவாக அந்த காப்பி கடை மூடப்பட்டது தமது வீட்டு வளாகத்தில் நூற்றி இரண்டு கஞ்சா செடிகளை நடவு செய்து கஞ்சா தயாரிக்கும் முறையை யூடியூப் மூலம் கற்றுக்கொண்டதாக பிடிபட்ட முன்னாள் தூதர் வாக்குமூலம் அளித்துள்ளார் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் மலேசியாவில் ஒருவர் தனது வீட்டைச் சுற்றியும் நூற்றுக்கும் மேற்பட்ட கஞ்சா செடிகளை நடவு செய்து கஞ்சா உற்பத்தி செய்து பிடிபட்டிருப்பது இதுவே முதல் முறையாகும் என்று பஹாங் மாநில போலீஸ் தலைவர் ரம்லி முகமது யூசுப் இன்று தெரிவித்தார் பூச்சாடிகளில் நடவு செய்யப்பட்ட கஞ்சா செடிகளை பறிமுதல் செய்ததோடு முதல் முறையாக ஒரு கஞ்சா தோட்டத்தையே கண்டுபிடித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் தென்கிழக்கு ஆசியா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் தூதராக பணியாற்றி வந்த டத்தோ அந்தஸ்தை கொண்ட எழுபத்தி எட்டு வயதுடைய அந்த நபரும் ஐம்பத்தி மூன்று வயதுடைய அவரின் மகனும் கடந்த ஈராயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் தனது வீட்டின் அருகாமையில் இந்த கஞ்சா தோட்டத்தை பராமரித்து வந்துள்ளனர் பஹாங் பெந்தோங் ஜெண்டாபாயில் உள்ள இரண்டு ஹெக்டேர் நிலப்பரப்பில் நடவு செய்யப்பட்ட இந்த கஞ்சா தோட்டத்தை காவல் காப்பதற்கு ஐந்து நாய்களை வளர்த்து வந்துள்ளனர் என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளதாக இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் ரம்லி முகமது குறிப்பிட்டுள்ளார் பிடிபட்ட அந்த முன்னாள் தூதரும் அவரின் மகனும் விசாரணைக்காக வரும் சனிக்கிழமை வரை தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக ரம்லி முகமது யூசுப் தெரிவித்துள்ளார் கோலாலம்பூர் மாநகரில் இன்று காலை முதல் மதியம் வரையில் பெய்த கனமழையினால் பல சாலைகள் வெள்ளத்தில் மூழ்கின சில சாலைகள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டு வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என்று போலீசார் தெரிவித்தனர் ஜலான் இப்போ ஜலான் ரஹ்மத் ஜலான் அம்பாங் ஜலான் தாங் ஜலான் சுல்தான் அஸ்லான் ஷா ஜலான் சுல்தான் இஸ்மாயில் ஜலான் செந்தூல் ஆகியவை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியதால் ஜலான் பஹாங் சாலை வட்டம் ஜலான் ராஜா லாவூட் சாலைகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன முன்னாள் தடகள பயிற்றுனர் குரு சுப்பையா ராமலிங்கத்தின் மறைவை ஒட்டி அவரின் குடும்பத்தினருக்கு மாமன்னர் தம்பதியர் தங்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டனர் பக்கவாத நோயினால் பாதிக்கப்பட்டிருந்த தொன்னூற்று நான்கு வயது சுப்பையா ராமலிங்கம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஈபோ ஜலான் பண்டார் தம்பூனில் காலமானார் சுப்பையாவின் மறைவிற்கு வருத்தம் தெரிவித்த மாமன்னர் சுல்தான் அப்துல்லா மற்றும் பேரரசியார் துங்கு அசீசா அமீனா மெய்மோனா இஸ்கண்டாரியா மறைந்த சுப்பையாவின் மறைவு நாட்டின் தடகள விளையாட்டுத்துறைக்கு பேரிழப்பாகும் என்று வர்ணித்தனர் தமது வாழ்நாளை தன்னலமின்றி மிகச்சிறந்த தடகள வீரர்களை உருவாக்குவதில் அர்ப்பணிப்புடன் சேவையாற்றி வந்தவர் சுப்பையா என்று மாமன்னர் தம்பதியர் புகழஞ்சலி சூட்டினர் மறைந்த சுப்பையா நாட்டிற்கு பெருமை சேர்த்த மூன்று ஒலிம்பிக் வீரர்களை உருவாக்கியவர் என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்காம் ஆண்டு டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிக்கு தயார்படுத்தப்பட்ட நானூறு மீட்டர் தடகள மின்னல் வேக ஓட்டக்காரர் எம் ராஜாமணி நானூறு மீட்டர் பிரிவில் முன்னாள் வெற்றியாளரான கரு செல்வரத்தினம் மற்றும் மறைந்த ஆசிர் விக்டர் ஆகியோர் சுப்பையாவினால் உருவாக்கப்பட்ட தலைசிறந்த ஓட்டக்காரர்கள் ஆவர் இதில் நாட்டில் ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொண்ட முதலாவது பெண்மணியான ராஜாமணியை நூற்றி எண்பது நாட்களுக்குள் தயார்படுத்திய பெருமை மறைந்த பயிற்றுனர் சுப்பையாவையே சாரும் என்பது குறிப்பிடத்தக்கது நாட்டில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் மாணவர்களின் தங்கும் விடுதிகளின் வசதிகள் மற்றும் பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து ஒரு சுயேட்சை விசாரணை செய்யப்பட வேண்டும் என்று ஜாசியகா எம்பி டாக்டர் கெல்வின் ஈ கேட்டுக் கொண்டுள்ளார் வடமலேசிய பல்கலைக்கழகத்தில் கணக்கியல் துறை மாணவி எஸ் வினோஷினி தங்கும் விடுதியில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் மாணவர்கள் தங்கும் விடுதியின் பாதுகாப்பு குறித்து உறுதி செய்யப்பட வேண்டும் என்று பண்டார் கூச்சிங் எம்பி டாக்டர் கெல்வின் ஈ இந்த அறிவுகளை விடுத்துள்ளார் மாணவர்கள் தங்கும் விடுதி அவர்களின் உயிருக்கு விடாமல் இருக்க அவற்றின் பாதுகாப்பு தரத்தை உயர்த்த போதுமான நிதி ஒதுக்கீட்டை உயர்கல்வி அமைச்சு ஒதுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் உறவுக்காரரின் எட்டு வயது மகளை சித்திரவதை செய்து கொன்றதுடன் அந்த சிறுமியின் ஏழு வயது சகோதரனை சித்திரவதை செய்து உடல் ரீதியாக காயம் விளைவித்ததாக கணவன் மனைவிக்கு எதிராக கொலை குற்றச்சாட்டு உட்பட மூன்று குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன இப்போ செசன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று காலையில் நிறுத்தப்பட்ட நாற்பது வயது மதிக்கத்தக்க ஜைனுதீன் நோ மற்றும் அவரின் மனைவி நூர் ஹஸ்லியானா அஸ்ரீன் அப்துல் ஹமீத் என்ற அந்த தம்பதியர் கடந்த மே பதினாலு நான்காம் தேதி இரவு பத்து மணி அளவில் வண்டாரயா ஈப்போ என்ற முகவரியில் உள்ள வீட்டில் எட்டு வயது சிறுமிக்கு மரணம் விளைவித்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்